உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் எங்கேயும் எப்பொழுதும். இதெல்லாம் உங்க தாத்தா பண்ற வேலை தானே? அவர் சொல்லித்தானே இதெல்லாம் உனக்கு தெரியும். லெட்டர் போட்டு பயமுறுத்துற விஷயம் கூட அவர் சொல்லித்தானா நீ செய்ற? இப்ப கூட இவ்வளவு அசிங்கமா தப்பா நினைக்கிறீங்க பாருங்க. இதுக்கும் தாத்தாக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. நீங்க நாலு பேரும் பேசிட்டு இருந்தத நான் என் காதால கேட்டேன். சித்தப்பா மாமா எல்லாரும் கொலை செஞ்சது நாம தான் ஒத்துக்குவோம்னு சொன்னது, அதோட நீங்க முடியாதுன்னு சொன்னதும் எல்லாத்தையும் நான் கேட்டேன். இத்தனை வருஷமா ஒரு கொலையை செஞ்சுட்டு எப்படி ஒரு சின்ன குற்ற உணர்ச்சி கூட இல்லாம உங்களால நடமாட முடியுதுப்பா? எல்லாம் அப்பாவா இருக்கிறதுல என்ன தகுதி இருக்கு? ஆவி உடைச்சுவேன். உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. அடிச்சு பல்லக்கெல்லாம் பேத்துருவேன். பேசாம போயிரு சொல்லிட்டேன். ஓஹோ, உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் உடனே எம்எல்ஏ ஏறுறீங்களா? இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சது மத்த எல்லாருக்கும் ஒரு நாள் தெரியாதன போகுது. என்னடா மிரட்டி பாக்குறியா? எல்லாத்தையும் சொல்லிடும் மிரட்டி பாக்குறியா? நான் ஒண்ணு அப்படிலாம் நினைச்சு சொல்லலையே. சரி சரி, அப்படியே நினைச்சுதான் சொல்றேன்னு வச்சுக்கோங்க. என்ன பண்ணுவீங்க? டேய், உனக்கு என்னடா வேணும் போ? அதான் சிம்பிள். அந்த மத்த மூணு பேரும் செஞ்சது நாம தானே ஒத்துக்கலாம்னு சொல்றாங்கல்ல, நீங்களும் போய் ஒத்துக்கோங்க. அதான நியாயம். டேய், நியாயம் அநியாயத்தை பத்தில நீ பேசாத. எனக்கு எல்லாம் தெரியும். ஒழுங்கா போயிரு சொல்லிட்டேன். நான் பேசதான் செய்வேன். ஒரு கொலகார நீங்களே இவ்வளவு திமிரா இருக்கிறப்போ நான் எதுக்குப்பா அமைதியா இருக்கணும்? என்னடா ஓவரா அடிங்கப்பா, நல்லா அடிங்க. நான் என்ன பண்ண தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க? என்ன நம்ம பைய பண்ணிருக்கிற வேலைய பாத்தீங்களா? எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. ஏய் விடு, பாத்துக்கலாம். என்ன பண்றான? என்ன பண்ணுவான்? இந்த வயசு பசங்க வீட்டை விட்டு போறதெல்லாம் ரொம்ப சகஜம். மேகலா, கையில இருக்கிற காசு தீர்ந்து போச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா தேடி வந்துருவான். ஒரு அப்பாவா கொஞ்சமாவது பதட்டா இருக்கா உங்களுக்கு? எல்லாம் உங்களாலதான். அவன் தான் அப்பவே உங்களை ஏதோ செய்ய சொன்னால, அது செஞ்சாதான் என்ன? இந்த லெட்டர்ல கூட நான் சொன்னதை செஞ்சாதான் வருவன்னு எழுதியிருக்கான். அப்ப அதை செய்யுங்க. ஏய், என்ன விஷயம் தெரியாம உளறாத. அப்ப என்னன்னு சொல்லுங்க. அதையும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. எல்லாம் ஒன்ன சொல்லுண்டி. நீ கொடுத்த செல்லத்தினாலதான் அவன் இந்த வயசுலயே என்ன எழுத்து பேசுறான். அது என்னமோ நீங்க சொல்லிக்கங்க. இப்ப என் பிள்ளைய கண்டுபிடிச்சு ஆகணும். அவன் எங்கங்க போவான், அவனுக்கு யாருன்னு தெரியும்? ஏய், அதெல்லாம் யோசிக்காம அவன் போயிருப்பான். போனவனுக்கு திரும்ப வர தெரியும். நீ போய் வேலை இருந்தா போய் பார்ப்போம். என்ன வேலை பாக்கணுமா? அவரு என்ன பண்றது? விஜய், விஜய்! எங்க வெளியிலையும் காணுங்க. நல்லாயிருக்குங்க. விஜய் அங்கே வந்தானா? இல்லை, ஃபோனு சுவிட்ச் ஆஃபாக இருந்தது. அதான். சரி சரி, ஓகே.
டேய், நீ எல்லாம் ஒரு மனுஷனாடா? முழுசா ரெண்டு நாள் அவனை காணும், புள்ள எங்க தேட மாட்டியாடா? வருவான் வருவான்னா அவன் என்ன விருத்தாளி வீட்டுக்கு போயிருக்கான்? டேய் சொல்லுடா, விஜய் எங்கடா? என்ன கேட்டா எனக்கு எப்படி தெரியும்? எங்க போடா? எனக்கு என்னமோ ஓ மேலதான்டா டவுட்டா இருக்கு. இல்லனா இவ்வளவு நேரம் அமைதியா இருப்பேன் நீ? சொல்றா. தயவு செஞ்சு உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சா சொல்லிடுங்க. யாரு மேல இருக்கிற கோபத்தை எப்பள்ள மேல காட்டாதீங்க பிளீஸ். உங்களுக்கு கை எடுத்து கூப்பிட்டு கேட்டுக்கிறேன், எப்பள்ள எனக்கு வேணும். ஹலோ, எங்க எந்த இடத்துல? அங்க ஒரு இடத்துல ஒரு பையன் பணமா கிடக்குறான்னு சொல்றாங்க. பொறுமையா வந்தியா? ஒரு மனுஷனா தகப்பனா? ஐயோ, எப்படி எப்படி பண்ணிட்டியே. மா, ஹாஸ்பிட்டலுக்கு பாடியை கொண்டு போகணும், ரிப்போர்ட் வேற எழுதணும், போஸ்ட்மார்டம் வேற பண்ணணுமா, நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு. சீக்கிரம் பார்த்து அடையாளம் சொல்லுங்க. எப்படி எப்படி பார்க்க என்னால முடியாது. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.